சமைக்கும் போது இன்ச்சிலோடு சேர்த்து அமைச்சு கொடுக்குறாங்க, அது சரியா இல்லை இன்ச்சு இல்லாமல் பேர் அமைக்கணுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நான். இப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ ஜோசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பேர் ஒன்று போடுறேன், இது வந்து சரவணங்கிற பேர். இந்த சரவணங்கிற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 25 வரும் கூட்டிய. இருபத்தெட்டாம் 32. இந்த பெயர் வந்து எம்எஸ் சரவணன் நீங்க கூப்பிடும் போது இந்த பெயர் 32 செயல்படுது. இந்த 32 நம்பர் இவருக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டா, இன்சிலோட சேர்க்கும்போது மட்டுமே நன்மை செய்யும், இன்சில கட் பண்ணிட்டோம்னா அவருக்கு நன்மை செய்யாது. இப்போ பல ஜோதிட முறைகள்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்சில சேர்த்து 32 அல்லது 33 23 அல்லது 46 இந்த மாதிரி பேர்கள் வைக்கப்படுது. 37 நான் வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்சிலோடு சேர்த்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மேட்ச் ஆகுது, இன்சில் இல்லாமல் அந்த பெயர் பாவம் கஷ்டப்படுற பெயராக வச்சுருக்குறாங்க. ரொம்ப அது வந்து அந்த அவங்க வந்து ரொம்ப வச்சு சொல்லிட்டு கஷ்டப்படுறது ரொம்ப நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பெற்றோர்களாக நீங்கியும் சரி, நேரில் நீங்களும் சரி, குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்கன்னா அந்த பெயரானது நியூரலஜியில் முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஆனால் மட்டும் பேர் வைக்கணும், ரெண்டாவது இன்சில் சேர்க்கணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு முழுமையாக பேர் வைக்கணும். ஏன் இன்சிலோடு சேர்த்து பேர் வைக்கணும்னா, எல்லா விஷயத்துலையும் அந்த இன்சில் தேவைப்படுது. இப்போ ஆதார் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பேங்க்கு, என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து இந்த விஷயத்த கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெயருடைய நம்பர்கள் எல்லாத்தையும் முழுமையாக பெற்று ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் இந்த பேர் முழுமையாக இல்லைன்னா தயவுசு நீங்கள் வந்து பேர் வைக்காதீங்க. நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு அந்த நேம் எடுத்து வைங்க, சரியா? அவசரத்தில் வைக்க வேண்டாம். எனக்கு டேட்டே இல்லைங்க, ஃபோன் பண்ணிட்டு சார் எனக்கு நாளைக்கு பேர் வைக்க போகிறேன், இன்னைக்கு ஈவினிங்ல பேர் கொடுத்துருவீங்களா, எத்தனை காலச்சு வருது, இப்படி எப்படி வைக்கிறது அப்படி சொல்லுங்கள், வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், உடனே ஏதாவது இன்சிலிங்னு சேர்த்துட்டு சார் இது இருக்கிறது வந்துடுது சார், நீங்கள் வச்சுருங்க சார் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போ காலத்துக்கு கஷ்டப்பட போகிறது யார், அந்த குழந்தை மட்டுமே. இந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, வச்சோம் நாங்களும் பண்ணலாம் கொடுத்தா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் மேலே படி வந்துருக்கு. இது என்னன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அந்த குழந்த பேர் சரியாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணணும். அந்த மாதிரி வரதா இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஒரு பேரு இதோட கூட்டணி பாத்தீங்கன்னா 24 வரும், சரியா? இந்த பேர் சரியாக இருக்கிறது. இப்போ இது இன்சிலும் சரியா இருக்கும், சரிங்களா? இப்ப பாருங்க, டிஎம் ஸ்வேதாங்கிற பேரு டிஎம் சேர்த்துருக்கோம். இப்போ டிஎம் சேர்க்கும் போது 4 அடிஷனலாக திருப்பி ஒரு 4 வரும். இப்போ இதோட பேருடைய விஷயங்கள் என்ன வைப்பாங்க, 32, சரியா? இதுதான் சரியான பேர். இங்கே 24 வந்துருது, இந்த இன்சில சேர்த்தாலும் 32 வந்துருது. இந்த மாதிரியான ஒரு அமைப்புல பேர் வைக்கிறது அப்படிங்கிறத சிறப்பாக இருக்கும். நீங்க ஒரு இன்சில் வைங்க, ரெண்டு இன்சில் வைங்க, சில பேர் 3 இன்சில் கூட வைக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க இந்த குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது கூப்பிடும் போது ஸ்வேதா அப்படின்னு கூப்பிடும் போது அந்த 24 அந்த பேர் அமைச்சிருக்கலா, டிஎம் ஸ்வேதான்னு நீங்க சட்டையில கொடுக்கும் போது அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, பேர் அமைக்கும் போது இந்த 6 கொடுக்குறோம் இல்லையா, இந்த 6 நம்பர் சுக்கிரன், இந்த சுக்கிரன் ஆனவர் இந்த ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்காரா,
சரியா? அதே மாதிரி புதன் அந்த ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காரா? பட் பார்த்துட்டு நீங்க நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்க. நீங்க பிறவியன் விதி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி ஜாதகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கிறது அப்படிங்கிறத நீங்க செய்யுங்க. தயவுசெய்து இதே போல இந்த நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் தருவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேர்ஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்காங்களா?